இந்த முடி வளர்ந்த பிறகு அதை எந்த விதமான கொட்டாமல் அது நீண்ட வளரதை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறீங்க பெயின் தொல்லை பொடுகு அதேமாரி அந்த அமிலம் நம்ம வெளியில் போகிறோம் இல்லையா அந்த கெமிக்கல்லாம் நம்ம வந்து படிஞ்சிருப்போம் அது எல்லாத்தையுமே ஃப்ரெஷ் பண்ணி விட்டுடும் முடி கம்மியாக இருக்குது எனக்கு அடர்த்தி இல்லை ஆனால் நல்லா வளருதுன்னா அந்த அடர்த்தியையும் கொடுக்கும் ஸோ தலையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் தூக்கக்கூடிய சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த பூந்திக்கொட்டை வணக்கம் உங்கள் மாயின் சந்தில்குமார் இன்றைய மருத்துவ பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா சார் நான் நிறைய வீடியோஸ் வந்து ஹேர் ஆயில் பற்றி பார்த்துருக்கேன் ஹேர் ஆயில் முடி நல்லா வளர்கிறதுக்கெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த முடி வளர்ந்த பிறகு அதை எந்த விதமான கொட்டாமல் அது நீண்ட வளர்கிறதை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறீங்க வளர வச்சாச்சு திருப்பி திருப்பி மீண்டும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையும் வாயிடக்கூடாது என் உடம்பு ஹீட் ஆகிடக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி வளர்ந்தது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கணும் வெடிக்கக்கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கு வந்து அந்த காலத்தில் செஞ்ச ஒரு அற்புதமான மெத்தட் இருக்குது நம்ம நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா பூந்தி கொட்டை அதாவது சோப்பு கொட்டைன்னு சொல்லுவாங்க நுரக்கொட்டைன்னு சொல்லுவாங்க எப்படி கேட்டாலும் அதாவது நகையை பாலிஷ் பண்ணுவாங்க அந்த கொட்டைன்னு கூட கேட்கலாம் சரிங்களா இந்த கொட்டை பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இப்போ உள்ள ட்ரெண்டு சூப்பராக மாறி இருந்திருக்கு அந்த காலத்தில் துணி துவைக்கிறதுக்கும் அதை பயன்படுத்தியிருக்காங்க அதேமாரி நகைகளை சுத்தம் செய்வதற்கும் பயன்படுத்தியிருக்காங்க இந்த பூமி கொட்டை சரிங்களா ஸோ இந்த பூமி கொட்டையை நல்லா தண்ணியில் போட்டு சின்ன அழகாக நுர நுரையாக வரும் இதை பார்த்திங்கன்னா ஷாம்புக்கு பதிலாக அதெல்லாம் கட்டி வச்சுட்டு நீங்கள் இந்த பூமி கொட்டை பவுடர்னே கிடைக்குது இப்போது நாட்டு மருந்தில் பூந்தி கொட்டை பவுடர்னு கேளுங்க இதே மாதிரி சோப்பு சோப்பு கொட்டைன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க அந்த பவுடர் இல்லை பவுடர் கிடைக்கலனா அந்த கொட்டையை வாங்கி நல்லா காய வச்சு பவுடராக்கி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் பண்ணுங்க டெய்லி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஞாயிற்றுக்கிழமை இந்த பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அப்படி அழகாக கேப் மாதிரி போட்டுருங்க எங்கெங்கெல்லாம் ஸ்கேப்பில் அரிப்பு இருக்கோ பெண் தொல்லை பொடுகு அதேமாரி அந்த அமிலம் நம்ம வெளியில் போகிறோம் இல்லையா அந்த கெமிக்கல்லாம் நம்ம தலையிலேருந்து படிஞ்சிருப்போம் அது எல்லாத்தையுமே ஃப்ரெஷ் பண்ணி விட்டுடும் அப்புறம் முடி கொட்டாது நண்டை நீண்டு வளரும் அவங்களுடைய வளர்ந்த கூந்தலையும் சரி வளரப்போகும் கூந்தலையும் இது பாதுகாக்கும் சூடு சூடுநிலை அதாவது வெப்பநிலையை அழகாக பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வரும் இந்த சோப்பு கொட்டை இந்த தலையில் ஷாம்பு போட்டால் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அழகாக பூ போல இருக்குமோ அந்தளவுக்கு நீ குளித்த பிறகு அதில் இருக்கும் ஷாம்பு அதாவது நேச்சுரல் ஷாம்புனே சொல்லலாம் ஆக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு சோரியாசிஸ் இருக்கும் தலையில் அதனால் பொடுகு பார்த்திங்கன்னா இருக்கும் சுரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க செதில் வந்துட்டு வந்துகிட்ருக்கும் அவங்களாம் இதை ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா வாரம் ஒரு முறை அந்த பிரச்சனையே இல்லாமல் போயிடும் அதேமாரி ஒரு நிலத்தை வந்து நம்ம உளுந்துட்டோம்னா நல்லா அந்த பயிர் வளர முடியாது அதுமாரி உழுகிற மாரி தான் அது அதை எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்கிறதோ கொழுப்படைப்பாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு அடைச்சிருக்கலாம் இல்லை சரியான போஷாக்கு இல்லாமல் இருக்கலாம் அத்தனை விட்டமின்ஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த பூந்திக்கொட்டை சோப்பு நுரைன்னு சொல்லக்கூடிய சோப்புக்காய் அதனால் மருந்து கடையில் தான் இருக்குது ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டர் இதை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை நான் இங்கே சார் ஆஃபீஸ்க்கு போகிறேன் வர எனக்கு நேரமே இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நீங்கள் வந்து காலையில் குளிக்கும் போது இந்த இந்த பவுடராகவும் கிடைக்கிது இல்லைனா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸியில் போட்டு இதை எடுத்து நீங்கள் தடவி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு முடி வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் இது வந்து பால் ஹெட்லேயே பார்த்திங்கன்னா முடி வளரக்கூடிய சக்தி உண்டு அதனால் நிறைய பேருக்கு இது சக்ஸஸ் ஆகியிருக்கு ட்ரை பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதேமாதிரி முடி கம்மியாக இருக்குது எனக்கு அடர்த்தி இல்லை ஆனால் நல்லா வளருதுன்னா அந்த அடர்த்தியையும் கொடுக்கும் ஸோ தலையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் தூக்கக்கூடிய சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த பூந்திக்கொட்டை சரிங்களா நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கிடைக்கிது இன்றைக்கி அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நிறைய ஆர்கானிக் வாஷிங் பவுடர் வந்துருச்சு வாஷிங் லிக்விட் வந்துருச்சு நேச்சுரல் அந்த காலத்தில் இருந்ததெல்லாம் திரும்பி வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை நாமளும் பயன்படுத்துவோம் ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் ஹெல்மெட் போட்டுக்கிட்டே ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடி கொட்டி போகுது நல்ல காலையில் ஹெல்மெட் போகிறீங்களா வாரத்துக்கு ஒரு தடவை இதை பண்ணிங்கன்னா முடியும் அவ்வளோ சீக்கிரத்தில் கொட்டாது இருக்காது உங்களுக்கு வந்து நெல்லுக்கு உரம் போட்ட மாதிரி நெல் செடிக்கு அது மாதிரி நல்லா வளரும் உங்களுக்கு அற்புதமான ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும் தலையில் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துகிட்டே இருக்கும் அதனால் இந்த பூந்தி கொட்டையை விட்டுறாதீங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது செஞ்சு வளம் பெறுங்கள் நலம் பெறுங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்